தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நந்தினி சீரியல் மூலமாக தமிழில் அறிமுகமாகி பிரபலமான நடிகர் ராகுல் ரவி இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். இவர் அடுத்தடுத்து நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்காரு, மலையாளத்தில் சீரியல் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேஸில் ஒன்று மாட்டி அரெஸ்ட் ஆகப்பட்டு இப்போ அவர் தலைமறைவாகிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்த பற்றியும், மேலும் அவருடைய ஆக்டிங் கெரியர், பர்சனல் லைஃப், இது எல்லாத்த பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகுல் ரவி இவருடைய ஃபுல் நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல் டி ரவீந்திரன். 1989 May 20 திரிசூர் கேரளாவில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு மலையாளி, படிச்சது ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவில தான். பழுவில் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய செயின்ட் ஆனிஸ் ஹை செகண்டரி ஸ்கூல்ல தான் அவர் வந்து ஸ்கூலிங்க முடிச்சாரு. அண்ட் காலேஜ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்த்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில அவர் வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் அவர் வந்து நடிக்கணும், மீடியா அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காரு. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன மாடலிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா இவர் பிடெக், பிபிஏ இந்த ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறமா ப்ரொஃபஷ்னலாகவே அவர் வந்து மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன ஆட்ஸ், ரேம்ப் வாக்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேர் மேக்ஸ் பியூட்டிஃபுல் ஹேர் அப்படின்ற ஒரு காம்படிஷன் 2011 நடந்தது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு செகண்ட் ரன்னர் அப்பாக வந்தார். ஸோ மாடலிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போவே அவர் கெரியரில் கொஞ்சம் நல்லாவே தான் போயிட்டு இருந்தார். ஸோ இப்படி நிறைய ஆட் ஃபிலிம்ஸில் நடிக்க நடிக்க அவருக்கு நடிக்கிறதுக்கான, அதாவது சீரியலில் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. ஸோ மலையாளத்தில் ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. டால்ஸ் அப்படின்ற திரைப்படம் மூலமாக அவர் வந்து அறிமுகமானார். கட்டுமக்கன், டயல் 1091 இது போன்ற திரைப்படங்களை நடிச்சு அப்படியே சீரியல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2015 பொன்னம்பலி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா சீரியல் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோவா அறிமுகம் ஆகியிருக்காரு. அப்படியே தொடர்ந்து தெலுங்குல, மலையாளத்துல பல சீரியல்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் தமிழ்ல நந்தினி சீரியல் மூலமா ஹீரோவா அறிமுகம் ஆனாரு. நந்தினி சீரியல் மட்டும் இல்லாம ஏற்கனவே மலையாளத்துல சாக்லேட் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சுட்டு வந்தாரு. அதே நேம்ல வேற ஒரு ஆர்டிஸ்டோட தமிழ்ல அதே நேம்ல சாக்லேட் அப்படின்ற சீரியல் நடிச்சாரு. அண்ட் கண்ணான கண்ணே அந்த ஒரு சீரியல் ரொம்பவே ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சீரியல். அதுல மெயின் லீடா யுவா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இப்போ ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்டரி குலாபி அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரியல்ல லீடிங் ஆக்டரா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இது தாண்டி ஒரு சில மியூசிக் வீடியோஸ், ஆல்பம்ஸ் மற்றும் ஒரு சில டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஸோ இவரு நந்தினி சீரியல்ல நடிக்கும் போதும் கூட இருக்கிற ஆக்ட்ரஸோட அவங்க இவ்வளவு லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சில காசிப், கிசு கிசுக்கள் அப்பத்துல இருந்தே வர ஆரம்பிச்சது. அண்ட் சேம் கண்ணான கண்ணே சீரியல் பண்ணும் போதும் ரொம்ப ரொமான்டிக்கா நடிக்கிறாங்க ஹீரோயின் கூட அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. பட் அந்த கிசு கிசுக்கள், அந்த கான்ட்ரவர்சி இதெல்லாம் பெருசா அவர் வந்து கேர் பண்ணிக்கிட்டது இல்ல. அவர் அப்படியே தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாரு. அடுத்ததா கண்ணான கண்ணே சீரியலும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா தான் நடிச்சாரு. அதுல ஒரு சில சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே வைரலாவும் போச்சு. நிறைய பேரு ட்ரோல் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க அதுல வர ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அந்த அளவுக்கு கண்ணான கண்ணே சீரியல்லையுமே நல்லாவே நடிச்சிருந்தாரு. இதெல்லாம் வந்து சீன் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றதுக்காக நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் நினைக்கலாம். பட் அவங்களுடைய மனைவி பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, அவர் இப்படிதான் எல்லா நடிகைகளோடையும் பழகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வெளியில அவங்க மனைவி சொல்லிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு கூட அவர் இருக்கிறதையுமே அவங்க வந்து அவங்க வீட்டுல பாத்திருக்காங்களாம். இதனாலேயே போலீஸ் கேஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஸோ இவங்க போலீஸ் கேஸ் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சென்னையில தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா சென்னை கோர்ட்ல தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவருக்கு திருமணம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நீண்ட நாள் காதலி அவங்க லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் 2020 இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எங்க மனைவி வந்து சோஷியல் மீடியால பெருசா இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ராகுல் ரவி அவங்களுடைய மனைவி அப்படின்றது மட்டும்தான், அதுவும் ரொம்ப வருஷமா காதலிச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது அவங்க மேரேஜ் ஆகும் போது வெளிவந்த விஷயங்கள். இன்ஃபேக்ட் இவங்களுடைய மேரேஜ் பத்தி எல்லாம் நிறைய பேர், அவங்க கூட நடிச்ச ஆக்ட்ரஸ் எல்லாருமே விஷ் கூட பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய மனைவியே இவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி கேஸ் கொடுக்கவோ அவர், ராகுல் ரவி அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு மனநலம் சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸையே அவங்க மேல திருப்பி விட ட்ரை பண்ணிருக்காராம். பட் கோர்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய மனைவிக்கு சாதகமா தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ராகுல் ரவி இந்த மாதிரி பண்ணதுனால இவங்க மனைவி அதை பத்தி கேட்கும் போது அதுல நடந்த வாக்குவாதத்துல
ராகுல் ரவி தன்னுடைய மனைவியை அவர் வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரா, அடிச்சிருக்காரு, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவர் பண்ணி அந்த கேஸுமே அவர் வந்து அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு, கூடவே இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்டரையும் போட்டிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா ராகுல் ரவி மிஸ்ஸிங் ஆகியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் என்ன எப்படி எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இவர் நடிக்கிற சீரியல்லாம் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பாயா, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பாயா, ஒரு சில சீரியல்ல ரொம்பவே ஒரு சாக்லேட்டான ஒரு பாயோ நடிச்சிருப்பாரு. பட் ரியல் லைஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபேன்ஸுக்குமே திருப்தி இல்லாம ரொம்பவே ஒரு ஷாக் ஆகி உண்மையிலேயே இவர் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், யார் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.